பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலையே. வாங்க. அத்தை மாமா எல்லாம் எங்க? என்ன விஷயம்? எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது வந்து அத்தை மாமாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னது, அத்தை மாமாவையா? அவங்க வீட்ல இல்ல, வெளிய போயிருக்காங்கன்னு நான் போன்லயே சொன்னேன்ல. ஆமா, அது அது வந்து அவங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன உளறீங்க? ஆமா, கையில என்னது? அது ஒண்ணும் இல்லையே. நான் பாத்துட்டேன். மறைக்காம என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஆமா, ஏதோ சர்ப்ரைஸ் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது அது இல்லங்க, அது இன்னைக்கு கடைக்கு போயிருந்தேன், அங்க ஒரு புடவைய பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். என்னது, புடவையா? எனக்கா? இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு இல்ல, அது வந்து அத்தைக்கு. அத்தைக்கு? என்னது, அத்தைக்கா? இப்பதான் எனக்குன்னு சொன்னீங்க, உடனே மாத்தி சொல்றீங்க. ஒழுங்கா என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்லங்க, சத்தியமா உங்களுக்கு தாங்க வாங்கிட்டு வந்தேன், பயத்துல உளறிட்டேன். பயமா? எதுக்கு? நான் என்ன புளியா அப்படி உங்களை கடிச்சு சாப்பிடறதுக்கு? இல்லங்க, நீங்க எனக்கு முடக்கா கேள்வி கேக்குறீங்களா? அதான் இந்தங்க, உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிக்கங்க. சரி, இப்ப எதுக்கு திடீர்னு எனக்கு புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்லங்க, நீங்க எனக்காக டிரஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க, ஆனா நான் உங்களுக்கு எதுவும் வாங்கி தரல, அதனாலதான். அப்போ நீங்களா வாங்கிட்டு வரல, நான் வாங்கி கொடுத்ததால பதிலுக்கு நீங்களும் வாங்கி கொடுக்கறீங்க, அப்படிதானே? அது உங்களை கட்டின பொண்டாட்டிக்கு ஆசை ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு இது வரைக்கும் தோணல, அப்படிதானே? இல்ல 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 இல்ல, அப்படிலாம் இல்லங்க. அது இப்போ இப்பதான் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு, இனிமே பாருங்க நானே வாங்கி தர்றேன். இந்த புடவைய நீங்க கட்டிட்டு வாங்க, இந்த புடவையில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும். அது இப்பதான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போனீங்க, வாங்கிட்டு நேரம் இங்க தாங்க வர்றேன். ஏன், என்ன விஷயம், என்னாச்சு? கீழே ஒருத்தர் அவர் ஒய்ஃபுக்கு புடவை எடுக்க வந்தாரு, இவ்வளவு நேரம் புடவை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடையே உண்டு இல்லன்னு பண்ணிட்டாரு. இப்ப கடைசியா அவர் புடவை எடுத்தாரு, கீழே இருக்கிற ஒரு பொம்மைய பார்த்து அவர் பொண்டாட்டி நினைச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த கடையில சொன்ன மாதிரி வேலுதான் பொம்மை கிட்ட பேசிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். உண்மையாவே வேலு நம்ம மேல காதல்ல தான் இருக்காரு, இந்த புடவை கூட அதனால தான் தனியா போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏங்க ஏங்க, எதுக்கு இங்க போய் சிரிக்கிறீங்க? யார் சிரிச்சா? நீங்க புடவை வாங்கி கொடுத்தா உடனே நான் அதை கட்டிட்டு வரணுமா? அப்படியே கட்டிட்டு வந்து உங்க முன்னாடி பொம்மை மாதிரி நிக்கணும். ஏங்க ஏங்க, இருங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அது உங்களுக்கு இந்த புடவை நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் சொன்னேன், அதுக்கு ஏங்க இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படிங்க பேசுறது? ஒரு மனுஷன் நேரத்துக்கு நேரம் மாறி மாறி நடந்துகிட்டா கட்டின பொண்டாட்டிக்கு எது உண்மை எது பொய்ன்னு எப்படி தெரியும்? இப்ப நீங்க என் மேல இருக்கிற உண்மையான அன்புலதான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நான் எப்படி நம்ப முடியும்? சரிங்க, உங்களுக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப கட்டிக்கங்க, அது போதும். எனக்கு கடையில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.
நான் வரேன். எனக்கு பிடிச்ச கலர்ல சாரி வாங்கிட்டு வந்திருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. சாரி வேலு, நீங்க வாங்கி கொடுத்திருக்க புடவை எனக்கு பொக்கிஷ மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வீட்டுல நடக்கிற விஷயம்தான். அதெல்லாம் சீக்கிரமா சரியாயிடும், அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழலாம். பார்த்து அந்த புடவைய செல்வி கிட்ட கொடுத்தாச்சு. எப்படியாவது செல்விய அந்த புடவைய கட்டி ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும். வந்துட்டியாப்பா? என்னண்ணே, என்ன விஷயம்? ஏன் ரெண்டு பேரும் ஒருவே பதட்டமா இருக்கீங்க? வேலு, நீ வெளியே போனதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? பக்கோடா எங்க? பக்கோடாவா? அவன் அப்பவே ஹோட்டல்ல போய் அண்ணனை பாடுறான்னு அப்பவே அமிச்சிட்டேனே. அவன் இன்னும் வரலையா? அவன் இங்க வரலையாப்பா. சரிண்ணே, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே, என்ன பிரச்சனை? ஹோட்டல் வந்து நான் போகும்போது அண்ணி இருந்தாங்க, இப்ப யாரையுமே காணோம், நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, என்னாச்சு? வேலு, நம்ம திருத்தம்பி வெளியே போனதுக்கு அப்புறம் அரிசி மண்டிக்கார ஐயப்பா இருக்காருல, அவர் குடுக்கறதுக்காக கல்லாவில பணம் வச்சுட்டு போயிருக்காப்ல. திரும்பி வந்து பாக்குறப்போ பணத்தை காணுமா? ஆமாப்பா. அதனால திருத்தம்பி சந்தேகப்பட்டு கீர்த்தி கிட்ட விசாரிச்சாரு. அது பெருசா பிரச்சனையாயி கீர்த்தி திருத்தம்பி கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அண்ணே, என்ன சொல்றீங்க? பணத்தை காணனு அண்ணன் அண்ணிய சந்தேகப்பட்டாரா? ஆமா வேலு, இப்ப அண்ணி வீட்டுக்கு போனவங்க கதை வடைச்சிட்டு ரூம்குள்ள இருக்காங்களா. வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அதான் அண்ணன் பதட்டமா வீட்டுக்கு போயிருக்காரு. அச்சுச்சோ கடவுளே, என்ன இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு? அதுக்குதான் அண்ணன் இவ்வளவு அவசரமா கிளம்பி போறாரா? இப்ப என்ன பண்றது? வேலு, நீயும் வீட்டுக்கு போய் என்னன்னு பாரு. வேலு, இந்த பக்கோடா எங்க போய் தொலைஞ்சான்? அவனை ஹோட்டலுக்கு தான் அனுப்பிச்சு வச்சேன். டேய், பக்கோடா எங்கடா இருக்க? வேலே, உன் பின்னாடி தான் நிக்கிறேன். எப்ப வந்த வேலே? எங்கடா போய் தொலைஞ்ச? வரவில்ல, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்கு தான் வரேன். என்னாச்சு வேலு? உன்னை அண்ணன்ட்ட போய் பணத்தை எடுத்த விஷயத்த சொல்லுன்னு சொன்னல, நீ சொல்லாம எங்கடா போய் சுத்திட்டு வர?